மட்டன் கிரேவிக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி பூண்டை விட 2 மடங்கு, கொஞ்சோன்னு தேங்காய். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு போட்டுடலாம். வெங்காயம் போட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, கொஞ்சம் பச்சை வாசனை போனாலே போதும். இது எப்பயும் என்ன பண்ணோம், கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கிண்டி விட்டுட்டு லைட்டாக அப்பா குக்கர் மூடி வச்சு மூடிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். கொஞ்சம் மீடியமாக வச்சிட்டோம்னா 2 விசில் போதும், சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிடுவோம், லைட்டாக அரைச்சிட்டு நம்ம வதக்குனதை வந்து இதோடு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அரைக்கணும். அடுத்து இப்ப நம்ம வதக்கி அரைச்சு வச்சிருக்க இந்த கிரேவிய போடணும். உப்பு வந்து பத்தாது, அந்த மட்டன்ல போட்டோம் அது வந்து சும்மா கொஞ்சம் சாறு இருக்கு, இதோட கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் போட்டுக்கிறோம். மறைச்செல்லாம் ஊற்றணும் இல்லையா, அதனால வந்து உப்பு பத்தாது, அதனால கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதான். இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம்.
இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வந்துக்கலாம். இந்த மட்டன் நல்லா